சாலைகள் அணிவகுத்தும் நிற்கும் வாகனங்களை தற்போது நாம் அண்மை செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சாலைகள் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தன். தற்போது தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் சாலைகள் அணிவகுத்து நிற்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. தற்போது பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரை, அதாவது குரோம்பேட்டை, சானிட்டோரியம், பல்லாவரம், தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஆமை வகத்தில் நகர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்று தங்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று முதலே அதாவது சொந்த ஊர்கள் செல்ல ஆரம்பித்தனர். குறிப்பாக இந்த புறநகர் பகுதிகளான அந்த பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர் சுற்றி உள்ள பகுதியில் உள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிலும் குறிப்பாக அந்த பெருங்குளத்தூர் பேருந்து நிலையம், அதே போல் தாம்பரம் ஸ்டாண்டர்ட் பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலிருந்து சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டு அதன் மூலம் நேற்று தினமே சென்றனர். அதாவது தொடர் விடுமுறை காரணமும் அதே நேரத்தில் தீபாவளி பண்டிகையை தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டாட சென்னை வாசிகள் ஆர்வம் காட்டி வருவதால் தற்போது இந்த பல்லாவரம், அதே பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை ஜிஎஸ்டி சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. குறிப்பாக கார்கள் அதிக அளவுக்கு சாலையில் காணப்படுகிறது. அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு தங்கள் வாகனங்களை அதிக அளவுக்கு பயன்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் தனியார் நிறுவனம் இன்று இயங்கி வருவதால் சாலையில் வேலைக்கு செல்பவர்கள் அந்த போக்குவரத்து சிக்கி தவித்து வருகிறார். 108 ஆம்புலன்ஸ் கூட இந்த வாகன நிறுத்தம் சிக்கி தவித்து வருவதையும் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் 5 கிலோமீட்டருக்கு தற்போது வாகனம் நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லாவரம் சாலையில் அதிகமான போக்குவரத்து போலீசாரை ஈடுபடுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா கந்தன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.